காடு தான் மனுஷனுடைய பூர்வீக வீடு. தாயோட கருவறைன்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப அரவணைப்பாகவும் கதகதப்பாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பயமும் பீதியும் தான் மிந்தி இருக்கு. இங்கே நரவங்க அந்தங்கிற ஏரியாவில் பேய் பிசாசு இருக்கிறதாவும் அங்கே பெண்கள் போகக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை டிஸ்ப்ரூவ் பண்ண ட்ரெக்கர்ஸோட ஒரு நைட் ஸ்டே பண்ணுறது தான் அவரோட பிளானே. அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, அது ரொம்ப கடுசு. நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன், உங்களுக்கும் இந்த காட்டு பகுதியை பாதுகாக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அனிமல் போச்சிங், டிம்பர் மாஃபியாலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை சார், இவங்க கிட்ட பிடிச்சா அப்படி. ஆனால் கொல்லப்பட்ட எட்டு பேரோட ஆவியும் ஏன் சுட்ட போலீஸ்காரங்களை துரத்தாமல் பொம்பளைங்க பின்னாடி சுற்றுறாங்க? நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பாஸ்ட நோக்கி போற மாதிரியே இல்லை. You know Shakti, your father and I shared a past. அம்மா இருக்காங்க, அப்பா உயிரோட தான் இருக்காங்க. அவங்க அம்மா சக்திக்கு 7 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. நான் எங்க அம்மாவை பார்த்தேன். கிளாராவா எங்கே போகல, இந்த காட்டுல தான் இருக்காங்க. சக்தி உங்க அப்பா பண்ணது பெரிய துரோகம். ஏன் நரவங்காந்தத்துல மட்டும் அது நடக்குது? எல்லாத்தையும் சயின்ஸாலயோ டெக்னாலஜியோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுமா? What the hell is happening here, man? There were witches and rituals happening there. They are all female. அந்த இடம் துஷ்ட சக்தி இருக்கிற இடம்.